ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷ்வான் கலெக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பாதுஷா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து அளவு எடுக்கீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். பாதுஷா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா, நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நெய்யை வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அந்த நெய்யும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா அந்த நெய் வந்து இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாவு, பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பாதுஷா வந்து நமக்கு ரெடி ஆகும். இது எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டான பதத்தில் தான் இது வேணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் பாதுஷா நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அது நல்லாவும் வராது. அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதுக்குன்னு சப்பாத்தி மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக வராது. அதனால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாதுஷாக்கு நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இதை தொடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் டச் பண்ண உடனே இந்த மாதிரி டக்குன்னு உள்ளே போகணும். அந்தளவுக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு பாதுஷாவும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை இப்போ வந்து இதிலேருந்து கொஞ்சோண்டு ஒரு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெரிய சைஸாக கூட எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சின்ன சைஸாக போதும் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன சைஸ் போதும் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸ்லேயே தாராளமாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கே நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு சின்ன சின்ன உருண்டாவே போதும். நான் ஓரளவு கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுஷாக்கு ரொம்பவே அருமையாக வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் என்கிட்ட இருந்த எல்லா மாவுமே இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த பதத்தில் இருந்தால் தான் இது கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மைதா மாவுலேயே 1/2 கப் அளவுக்கு சீனியும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் நான் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பொடி எடுத்துக்கிட்டு இதை நான் நல்லா மிக்ஸ், அந்த சுகர் வந்து நல்லா உருகிற மாதிரி உருகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஒரு கம்பி பதத்துலேயுமே நமக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு ஒரு சின்ன பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும் போதும். அதை நீங்கள் தொடும்போது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சின்ன பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். நீங்கள் ரசகுல்லாக்கெலாம் எப்படி செய்வீங்களோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் சுகர் சிரப்பு. இப்போ வந்து எனக்கு இது வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே நான் அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சு அந்த பேன் லைட்டாக சுட்டோன்னே தேவையான அளவுக்கு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டில் என்ன ஆயில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆயில் ரொம்ப சுற்றக்கூடாது. ஆயில் அதிகமாக சுட்டிங்க, அதிகமாக சூடேறிச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு கரிஞ்சிடும். கறியக்கூடாது. நல்லா பாதுஷாக்கு வந்து ரொம்ப கறியவும் கூடாது. டக்குன்னு கரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வேகாமலே ஆயிரும். அதனால் உள்ளே நல்லா வேகணும். அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேருங்க. அதுவும் கொஞ்சம் இடைவெளி விட்டு சேருங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் தாராளமாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானதே ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது. நல்லா உள்ளே வந்து வெந்து வரணும், உள்ளே நல்லா வேகணும். அதே மாதிரி நிறம் வந்து ரொம்ப கரிஞ்ச நிறத்துலேயும் இருக்கக்கூடாது. ஓரளவு நல்லா பொன்னிறம் வந்த மாதிரி வரணும். அந்தளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வேகட்டாலும் மாவாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது.
அதனால் எந்தளவுக்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஆயில் ரொம்ப சுட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதுஷா கரெக்டான பதத்தில் வராது. சுட்டுருச்சுன்னா டக்குன்னு கரைஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நமக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஓரளவு பாதுஷா வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு, இது நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலரில் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வந்து பொன்னிறமாக வரணும். பொன்னிறத்தில் வந்த பிறகு நீங்கள் நம்ம இதிலேருந்து எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அதே சூடோடு நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். போட்டால் தான் நமக்கு அந்த சூடோடு போடுறதுனால தான் அந்த சுகர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் நம்ம பாதுஷாவில். அதனால் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இதில் வந்து சுகர் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம மாவு பிணையும் போது எந்த ஒரு சுகருமே பாதுஷாவுக்கு போட மாட்டோம். இந்த சுகர் சிரப்பில் ஊறுவது தான் நமக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால் சுகர் வந்து நான் எந்த அளவுக்கு அளவு சொன்னேனே அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு ஒரு பக்கம் நல்லா வந்து சுகர் உறிஞ்சினோடனே அடுத்த பக்கம் பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அது சுகரில் எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி ஆகவே ஆகாது. வெறும் 15 நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாகவும் சூப்பராகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச ப்ரொசீஜர்லேயே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பேக்கரி ஸ்டைலில் வந்து டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே அவசியம். தேங்க்யூ.